கல்வாரி நேசம் மொழியினர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் 73வது குடியரசு தின வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த 73வது குடியரசு தின வாழ்த்துதல்களை கொண்டாடும் பொழுது நான் நிச்சயமாகவே நமக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்த சட்ட வல்லுநர்களையும் பலவித பொலிட்டீஷியன்களையும் நன்றியோடு கூற கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அத்தனை சட்டத்திட்டங்களும் இந்திய தேசத்துக்கு இதுவரைக்கும் நன்மையானதுதான் தந்திருக்கிறது. ஆகியால் நான் இன்றைக்கு கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கத்தர் நல்லவர், லார்ட் இஸ் குட். அதே போல் தான் நாம் ஆண்டவரும் நமக்கு அநேக சட்டத்திட்டங்களை இந்த வேதாகமத்தில் வரைந்து கொடுத்திருக்கிறார். நாம் அவைகளை கிரமமாக படிக்கும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அநேக தரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சாதகமாகவும் இணையாகவும் வரும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர் என்று துடிப்பாடுவோம். ஆனால் சூழ்நிலைகள் சற்று மாறும் பொழுது நிச்சயமாகவே நாம் கத்தர் நல்லவர் என்று சொல்கிறோமா என்று கூட என்று நினைக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கத்தர் நல்லவர் என்பதை அவர் உண்மை உணர்ந்திருந்த அப்படின்னால் மரணமோ வியாதியோ வியாகுலமோ துக்கமோ நிர்வாணமோ பத்தியவோ பசியோ எது நம் கத்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடும் என்று கூறினார். ஆகையால் அத்தகைய ஒரு அன்பை நாம் உணர்ந்து கொண்டிருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்று நாம் கூற முடியும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார், நாம் தான் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய குணாதிசயம் எப்பொழுதுமே நல்லவர் தான், அவர் மாறமாட்டார். ஆனால் நாம் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நித்திய தருணத்திலும் தேவன் நல்லவர் என்று கூற முடியும். ஆகையால் இந்த தருணத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து சற்று தியானிக்க இருப்போம். முதலாவது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும். ருசித்து பார்ப்பது என்றால் நாம் ஒரு நல்ல தேனி இருக்கும் பொழுது நாம் தொட்டு ருசி பார்ப்போம், இது நல்லது என்று சொல்லுவோம். ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக ருசி பார்க்க வேண்டும். ஏனால் சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட் என்று கூறுகிறார். நாம் இது ஒரு ஆக்ஷன் டேக்கன் பை அஸ், இது ஒரு இந்த காரியம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் செய்ய வேண்டியது. மற்றவர்கள் நமக்காக ஒரு தேனி ருசி பார்த்து நல்லது என்று சொல்வதில்லை, நாமே ஒரு நல்ல உணவை ருசி பார்த்து நல்லது என்று சொல்வது தான் ருசி பார்ப்பது என்பது. நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்கிறோமா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது ராஜா கூறுகிறார். இந்த 34வது சங்கீதம் எழுதப்பட்ட பின்னணி என்று பார்த்தீர்கள் என்றால் தாவீது ராஜா காத் ராஜாவின் அரண்மனையில் சவுல் ராஜாவுக்கு பயந்து அடைக்கலம் போகிறார். ஆனால் காத் ராஜாவோ தாவீதை பார்த்தவுடன் சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 16 என்று இவனை குறித்தல்லவோ சொன்னார்கள் என்று அவன் அதிகம் கலங்கப்பட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டு தாவீதும் அதிகமாக கலங்கி எங்கே அந்நிய தேசத்தில் காத் ராஜா தன்னை கொன்று விடுவாரோ என்று ஒரு புத்தம் கொண்டவர் போல் நடித்தார். ஆகையால் அவர் அரண்மனையில் இருந்து துருத்தி விடப்பட்டார். தன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதை நினைத்து அவர் சொன்னது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதுதான். ஆம், அந்த அரண்மனையில் காத்ராஜாவின் அரண்மனை தன் உயிருக்காக தேவனை நோக்கி மன்றாடி இருப்பார். அவர் காப்பாற்றப்பட்டதை நினைத்து எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டாரே, அந்நிய தேசத்தில் அவர் அரண்மனைக்கு அதிக ராஜாவுக்கு முன்பாக இருந்தேன், ஆனாலும் என்னை கொண்டு விடாமல் துரத்தி விட்டானே என்று அதிக சந்தோஷத்தோடு இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இக்கட்டு நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நம்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்த்திருக்க முடியும். அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. இரண்டாவதாக, கர்த்தர் நல்லவர் பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறபடியினால் பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறார். நாம் பாவிகளாக இருக்கிறபடியில் இருக்கையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் இந்த ஒரு ஜீவ மார்க்கத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்திருக்கோம். நாம் வழியை யாரும் நமக்கு காண்பிக்க முடியாவிட்டால் நாம் இன்னும் உளையான சேற்றிலும் உளையான பள்ளத்தாக்கிலும் இருந்து ஒளிந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். சங்கீதம் 25:8
கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறார். ஆப்பிரியமானவர்களை, நாம் பாவிகளாய் இருக்கிறபடியே தேவன் தமது வழியை நமக்கு அறிவித்தபடியினால்தான் நாம் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகையால் அப்பிரட்சிப்பை உணர்ந்த ஒருவரும் சொல்ல வேண்டியது, கர்த்தர் நல்லவர், எனக்கு அவர் வழியை தெரிவித்தார், ஆகையால் நான் இந்த ஜீவமார்க்கத்தில் வந்தடைந்தேன் என்று கூற முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் மாற்றப்படுவதற்கு முன் அவர் சவுல் ஒரு பரிசேயர். அநேக மக்களை கொலை செய்வதற்காகவும் சிறைச்சாலையில் போடுவதற்காகவும் இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு விரோதமாக சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுதும் கூட அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருந்தார். அப்போஸ்தலர் 7:58, அவனை ஸ்தேவானை நகர்த்த புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். இங்கு முக்கியமாக அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு சவுல் ஒரு காரணமாக இருந்தார். ஏனென்றால் அவர் பரிசேயர், அவருடைய சம்மதத்தின் பேரில்தான் அந்த ஸ்தேவானை கொண்டிருக்க முடியும். மேலும் அநேக ஸ்திரீகளை இழுத்து போட்டு சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தார். அத்தையும் ஒரு பாவியான மனுஷனுக்கு தான் தேவன் தமஸ்குக்கு வழியில் தம்முடைய வழியை தெரிவித்து, நீங்க இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று கூறினார். பிரியமானவர்களே, அங்கு சவுல் அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றப்பட்டார். பாவிகளுக்கு தம் வழியை தெரிவித்தபடியினால் இன்றைக்கு பழைய புதிய ஏற்பாட்டிலுள்ள அநேக புஸ்தகங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியதான் நமக்கும் எவ்வளவு ஆவிக்குரிய பிரகாரமாக, எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவன் நமக்கு பாவிகளாக இருக்கும் பொழுது வழியை தெரிவிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அனைவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றப்பட முடியும். இல்லையென்றால் ஏதோ ஒரு வாழ்ந்தோம் சாவோம் என்ற நிலையில்தான் வாழ முடியும். ஆகையால் கர்த்தர் நல்லவர், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் இப்பொழுது வழி தெரியாமல் உழந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், தேவனே நீ நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறீர், எனக்கு உம்முடைய வழியை காண்பியும் என்று ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது தேவன் நிச்சயமாகவே அவர் தெரிந்து கொள்ளும் வழியை நம் வாழ்க்கையில் காண்பிப்பார். மூன்றாவதாக, கர்த்தர் தேடிகளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தருடைய சமயத்துக்காகவும் அவரை தேடவும் வேண்டும். அப்படி தேடிகளுக்கும் காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். புலம்பல் 3:25, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இங்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாம் சரீரப்புறமாக உலக பிரகாரமான பல்வேறு காரியங்களில் கர்த்தர் நல்லவர் என்று உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல, நம் ஆத்துமாவிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் சகேயும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகைத்திட தேடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஆனாலும் இயேசு அவனை கண்டு, சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கூறினார். சகேயு சந்தோஷத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்ற பொழுது ஒன்றும் சொல்லாமலே சகேயு தன் பாவங்களை எல்லாம் மறுக்கிவிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கூறினார். இதுதான் தன்னை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர், தமக்கு காத்திருக்கிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து தன்னை விட்டிடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த ரெண்டு காரியங்களும் நம் வாழ்க்கையில் செய்கிறோமா? நம்முடைய ஆத்மாவிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை உணர வேண்டும். அப்பொழுதுதான் எந்த பிரச்சனைகள் புயல் வந்தாலும் நாம் ஆத்மாவில் சோர்ந்து போகாமல் ரொம்ப தைரியமாக இருப்போம். சகேயுவைப் போல, மரியாளைப் போல தேவனை தேடவும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் ஆத்மாவிலும் நாம் கர்த்தர் நல்லவர் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. நான்காவதாக, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் நம்பும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆபத்து காலத்தில் ஒரு கோட்டையை போல் இருப்பார். நமக்கு பெரிய ஆபத்து நேரிடுகிற சமயம் அந்த ஒரு கோட்டைக்குள் ஓடி நாம் சுகமாக ஒழித்து கொள்ளலாம். 4:1-7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். இந்த 4:1-7, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்ற வசனம், அந்த வாக்குத்தத்த வசனம் அநேகர் வீடுகளில் எழுதி மாட்டப்பட்டிருக்கும். ஆனால் அதே வசனத்தின் பின்பகுதி தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வசனம் காணப்படாது. காரணம்,
தேவனை நம்புவதற்கு மக்கள் இன்னும் தயாராகவில்லை. வெறுமனே கத்த நல்லவர், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை என்பதை மட்டும் பிடித்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் எந்த வாக்கு தத்துவமும் ஒரு கண்டிஷனோடு தான் இருக்கிறது. இங்கு தேவன் கூறுகிற கண்டிஷன், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம், நாம் தேவனால் அறியப்பட வேண்டும். நாம் தேவனை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, தேவனும் நம்மை அறிந்திருக்க வேண்டும். இவள் இப்படி, இவன் இப்படி, எந்த சமயத்திலும் சோர்ந்து போக மாட்டாள், என்னோடு தான் இருப்பாள் என்று தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாக இருப்பார். ஏனென்றால் எசேக்கிய ராஜா விரோதமாக சனகிரிப்பு ராஜா வந்து அதிகமாக கொக்கரித்தான். அங்கே ராஜாவுக்கு விரோதமாகவும் யூத ஜனங்களுக்கு விரோதமாகவும் பலவிதமான தூஷண வார்த்தைகளை சொல்லி வாருங்கள் பார்ப்போம் யார் ஜெயிப்பார் என்று. ஆனாலும் எசேக்கியா ராஜா எந்த வார்த்தையும் சொல்ல முடியவில்லை. காரணம், அந்த அசிரிய ஆர்மி ரொம்ப மிகப்பெரிய ஆர்மி. ஒன்றும் சொல்லாமல் தேவனுடைய ஆலயத்தில் சென்று தன்னை தாழ்த்தி அவர் கூறினது, தேவனே, என் பிள்ளைப்பேறு சமீபத்திருக்கிறது, ஆனால் பெறவோ பலன் இல்லை என்று கதறி அழுதார். ஆம், அவர் தம்முடைய முற்றிலும் நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருந்தபடியினால் எசேக்கியா ராஜாவை தேவன் முற்றிலுமாக அறிந்திருந்தார். ஒரு தூதனை அனுப்பி 109,000 பேரை சங்கரித்தார். சடகரிப் செத்த முகமாக தன் நாட்டிற்கு சென்று அங்கே கொல்லப்பட்டான். ஆப்பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் அரணான கோட்டை. அவரை நம்புவர்களை நாம் அவர் அறிந்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கையை தேவன் அறிந்திருந்தபடியால் அந்த யூத ஜனங்களும் அவர்களும் ஒரு அரணான கோட்டைக்குள் வைத்திருந்தது போல் காக்கப்பட்டார்கள். யூத ஜனங்களில் ஒருவர் கூட சாகவில்லை, ஆனால் அசிரிய ஆர்மியில் 109,000 பேர் மடிந்து போனார்கள். ஆம், நாமும் கூட தேவன் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை என்பதை நம் வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ள, அவர் மேல் நம்பும் நம்பிக்கையை பெறுக ஆண்டவர் கிருபை செய்வாராக. கடைசியாக, கத்தர் நல்லவர் என்பதை நாம் உணரும் பொழுது தெய்வ மகிமையை நாம் உணரலாம். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று முறைப்படியாக பாடும் பொழுது தெய்வ பிரசன்னத்தை நம் வாழ்க்கையில் அதிகமாக உணரலாம். தெய்வ பிரசன்னம் என்பது அதிகமான தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆறுதல். ஏனால் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டிய நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் முறைப்படியாக பாடினார்கள், கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. பாட பாட தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. ஆசாரியர்கள் அங்கே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. சங்கீதம் 106:1, அல்லேலூயா, கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் முறைமுறையாக உணர்ந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே நாம் தெய்வ மகிமையை, தேவ ஆலோசனையை நம் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கலாம். இந்த 5 காரியங்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்க அன்பான பிதாவே, கர்த்தர் நல்லவர் என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் கர்த்தாவே. கர்த்தர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கர்த்தாவே. தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் தமக்கு காத்திருக்கிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டையாக இருக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் பாடும்போது தெய்வ மகிமையை, தெய்வ பிரசன்னத்தை உணர்க்க கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல எந்த காலத்திலும் எந்த தருணத்திலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று ஒரு பாடத்தக்க கிருபையை தர வேண்டும் என்று கேட்கிறோம். உணர்வுபூர்வமாக, சரீரப்பிரகாரமாக, ஆத்ம பிரகாரமாக தேவனின் அன்பை உணரத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எல்லா துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.